எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று 28ஆம் திகதி, 1ஆம் மாதம், 2021ஆம் ஆண்டு. முன்னாள் இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக தடை விதிக்க முஸ்தீபு. யுத்த குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் விவகாரங்களில் பின்னணியில் முன்னாள் இராணுவ உயர் அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொண்டுள்ளது. சுயாதீன விசாரணை குழுவை மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்காக கடந்த அரசு வழங்கியிருந்த உறுதிமொழியிலிருந்து தனிச்சிங்கள அரசு என்ற கோஷத்தில் அதிகாரத்தை கைப்பற்றி நடைமுறை அரசு வாபஸ் பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த வருட மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் முக்கிய அம்சமாக கருதப்படுகின்ற அதேவேளை கட்டாய ஜனாசாயிருப்பு விவகாரமும் இதில் பங்களிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வைரஸ் தொற்றினால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 290ஆக உயர்வு. கொழும்பு 15 மற்றும் கம்பளியைச் சேர்ந்த 20 மரணங்கள் இன்றைய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது. இவ்வேளை தொடர்ந்தும் 7838 பேர் வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வைரஸ் முகாமைத்துவம் இலங்கைக்கு 10வது இடம். வைரஸ் சூழ்நிலையை சிறப்பாக கையாண்டு வரும் நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு 10வது இடம் கிடைத்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் சுயாதீன நிறுவனம் ஒன்று சுமார் 100 நாடுகளில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இவ்வாறு நிரல்படுத்தப்பட்டுள்ளது. பட்டியலில் முதல் 3 இடங்களையும் முறையே நியூசிலாந்து, வியட்நாம் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் பெற்றுள்ளன. அதேவேளை பிரேசில் 98வது இடத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மனித உரிமை நிலவரம் மோசமடைகின்றது. இலங்கையில் மனித உரிமைகள் நிலவரம் மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து வருவதாக எச்சரித்துள்ளது சர்வதேச மன்னிப்பு சபை. யுத்த குற்றங்கள் மற்றும் சிறுபான்மை சமூகங்கள் மீதான அடக்குமுறை, அரச உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் இனவாதம், ஊடக சுதந்திரம், சுயாதீன சிவில் சமூக செயல்பாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சுறுத்தல் என்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கையில் இந்த நிலை தொடர்வதை சர்வதேச சமூகம் அனுமதிக்கக்கூடாது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை உருவாக்க ஐக்கிய இராச்சியம் முன்னின்று உழைக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு வேண்டிக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதி அமைச்சருக்கு எதிராக போலிச் செய்திகள், சந்தேக நபர் கைது. நீதியமைச்சர் அலி சஃப்ரியை விமர்சித்து சிங்கள வானொலியொன்றின் இலட்சணையுடன் போலிச் செய்தி பரப்பிய குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இனங்களுக்கிடையில் முறுகலை ஏற்படுத்தும் வகையில் போலியாக உருவாக்கப்பட்ட செய்தியை கொண்டு பிரச்சாரம் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பில் விசாரித்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறித்த நபரை கைது செய்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் விளக்கமளித்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் இவ்வாறு போலிச் செய்தி பரப்பிய நபரை கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நாட்டிலிருந்து வருகை தந்த 29 பேருக்கு வைரஸ் தொற்று. நாடளாவிய ரீதியில் 772 புதிய வைரஸ் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் கொழும்பு மாவட்டத்திலிருந்து அதிக தொற்றாளர்கள் தொற்றுக்கு இலக்காகி வருகின்றனர். இதேவேளை இஸ்ரேல் நாட்டிலிருந்து வருகை தந்த 29 பேரும் மாலத்தீவு நாட்டிலிருந்து வந்த நபரும் உள்ளடங்குவதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்தில் 178 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்ட அதேவேளை தற்சமயம் 7838 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உடல்களை அடக்க வேண்டுமென்று உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிடுமாயின் விமானத்தில் கொண்டு சென்று அங்கு புதைக்கலாம். மேர்வின் செல்வா. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஐக்கிய நாடுகள் சபை ஆகிய சர்வதேச அமைப்புகளின் தேவைக்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச செயல்படவில்லை. தற்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவும் அவ்வாறு செயற்படுபவர். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் உள்ளக மட்டத்திலான தீர்மானங்களுக்கு முன்னுரிமை வழங்கி செயற்பட வேண்டும். வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய வேண்டுமென்று உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிடுவர்கள் ஆயின் இறப்பவர்களின் உடல்களை விமானத்தினூடாக சென்று அங்கு புதைத்துக் கொள்ளலாம் என்றும் மேர்வின் சில்வா வலியுறுத்தியிருக்கின்றார். இனவாதத்தை தோண்டி அரசியலை முன்னெடுக்க அரசியல் பயணம் தொடருமாயின் மிகப்பெரிய பிரச்சினை உருவாகும். புதிய அரசமைப்பை உருவாக்கி தமிழ் முஸ்லீம் மக்களின் அடிப்படை உரிமைகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஈசூரியா கூறுகின்றார். இனவாதத்தை தோண்டி அரசியலை முன்னெடுக்கும் தற்போதைய அரசியல் பயணம் தொடருமாயின் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நாட்டில் உருவாகும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
வைரஸை திறம்பட கையாண்ட நாடுகளில் இலங்கைக்கு 10வது இடம், நியூசிலாந்து முதலிடம். 2வது இடம் வியட்நாம், 3வது இடம் தாய்வான், 4வது இடம் தாய்லாந்து, 5வது இடம் சைப்ரஸ், 7வது இடம் ஐஸ்லாந்து, 8வது இடம் ஆஸ்திரேலியா, 10வது இடம் சிறிலங்கா. இலங்கை பற்றிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் 18 பக்க புதிய அறிக்கையானது முஸ்லீம் குறித்து தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகம் புதன்கிழமை மாலை 26ஆம் தேதி இலங்கை பற்றி தனது 18 பக்கங்கள் அடங்கிய புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கொழும்பில் 6 வைத்தியசாலைகளில் வைரஸ் தடுப்பூசிகள் ஏற்றப்படும். வைரஸ் தடுப்பூசிகளை வழங்க நடவடிக்கைகள் வெள்ளிக்கிழமை கொழும்பின் 6 மருத்துவமனைகளில் இடம்பெற உள்ளன. பொது சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலை, கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலை, கொழும்பு வடக்கு போதனா வைத்தியசாலை, ஹோமகம ஆதார வைத்தியசாலை, முல்லேரியா வைத்தியசாலை மற்றும் தொற்றுநோய் வைத்தியசாலை ஆகியவற்றில் தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார். அடுத்த வாரம் ஏனைய வைத்தியசாலைகளில் வைரஸ் மருந்தினை வழங்க நடவடிக்கை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி வழங்கிய உயர் பதவியை நிராகரித்தார் அர்ஜுன் ரணதுங்க. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் பரிந்துரைக்கப்பட்ட கட்சியின் சிரேஷ்ட உபதவிசாளர் பதவியை முன்னாள் அமைச்சர் அர்ஜுன் ரணதுங்க நிராகரித்துள்ளார். 500,000 வைரஸ் தடுப்பூசிகளுடன் இந்திய விமானம் இலங்கை நோக்கி புறப்பட்டது. 500,000 வைரஸ் தடுப்பூசிகள் சற்று முன்னர் இலங்கையை வந்தடைந்தன. இந்திய அரசின் நன்கொடையால் வழங்கப்பட்ட ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் வைரஸ் தடுப்பூசியை கட்டுப்படுத்துவதற்காக 500,000 தடுப்பூசிகள் இந்திய விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானத்தினூடாக நாட்டை வந்தடைந்துள்ளன. வைரஸ் தொற்றுக்கு உள்ளான இளம் வைத்தியர் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில். வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மருத்துவர் ஒருவர் தற்பொழுது ஆபத்தான நிலையில் உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது பேசிய துணைச் செயலாளர் டாக்டர் நவீன், பாதிக்கப்பட்ட மருத்துவர் தற்பொழுது கராப்பட்டிய போதனா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க தீர்மானம் என்று பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு அறிவித்துள்ளது. புத்தளம் பாலாவி கல்லடி பீதி விபத்தில் 20 மற்றும் 22 வயதான 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. புத்தளம் பாலாவி கல்லடி வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் மரணம். புத்தளம் கல்லடியிலிருந்து பயணித்த லொரியொன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 20 மற்றும் 22 வயதான 2 இளைஞர்கள் பலத்த காயங்களுக்கு உள்ளான நிலையில் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் அமைக்கப்பட்ட தொலைத்தொடர்பு கோபுர நிர்மாணம் நீதிமன்ற உத்தரவினால் இடைநிறுத்தம். மாவடி பள்ளியில் நடந்த சம்பவம். மக்கள் சட்ட நடவடிக்கைகளின் மீது நம்பிக்கை இழந்துள்ளனர். ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்ட விதத்தில் சட்டத்தினை நடைமுறைப்படுத்துகின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தி இருக்கின்றது. நாட்டுக்கு அன்புள்ள மக்களாக மல்லிக சமூகம் எப்போதும் இருக்கின்றது. நாட்டுக்கு அன்புள்ள மக்களாகவும் மல்லிக சமூகம் எப்போதும் இருந்து வருகின்றனர். இனவாதம் மதவாதம் அவர்களிடம் இல்லை, அமைதியான மக்கள் சமூகம். எல்லாம் கடந்து போகும் குறும்படம் மன்னாரில் வெளியீடு. மன்னார் ஊடக நண்பர்களின் பேர் ஆதரவுடன் ஊடகவியலாளர் யகன் இயக்கத்தில் உருவான எல்லாம் கடந்து போகும் குறும்படம் தலைமன்னார் ஆகாஷ் விடுதியில் வெளியீடு செய்யப்பட்டது. குறித்த குறும்படம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி, நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வன் அடைக்கல்நாதன், சார்ஸ் நிர்மல்நாதன் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டு குறித்த குறும்படத்தை வெளியீடு செய்தனர். குறும்பட வெளியீட்டு நிகழ்வில் திணைக்கள அதிகாரிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். மன்னார் ஊடகவியலாளர் யகன் இயக்கத்தில் உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலும், தற்கொலைக்கு எதிரான விழிப்புணர்வை இன்றைய சமூகங்கள் மத்தியில் கொண்டு செல்லும் வகையிலும் குறித்த குறும்படம் அமைந்துள்ளமை சிறப்பு. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் மரணம், ஒருவர் காயம். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த ஹெப்ட்ரக வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் மரணம். அதே நேரம் மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இந்த விபத்தில் ஹரபட்டி வதிரியைச் சேர்ந்த ஹரன் என்ற 41 வயதுடைய இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார். விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி.